அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/8/2024, ஆடி 24, வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை, நாணயம் என்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வ வழிபாடுகளுக்கு உரித்தாக நாள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்றங்கள் காணப்படும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசித்து கொண்டிருப்பதை தவிர்த்து கொள்ளும். யாரிடத்திலும் முதலிலே போய் பயந்து எதுவும் பேசாதீர்கள். எல்லாமே நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளித்துக் கொள்வீர்கள். சிறிய விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், டக்கு டக்குன்று முடிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடை நீக்கம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும், சுபவிரய பிராப்தம் ஏற்படும், செலவுகள் காணப்பட்டாலும் கடன் அமைப்பு ஏற்படும். ஏனென்றால் சுபவிளம், சுப செலவுகள் என்பது சந்தோஷமே. உச்சத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். புதிய முயற்சிகள் அனுகூலம், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், கேஸு வழக்கு போன்ற பிரச்சனை சாதகம், தீராத நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீருது. பிள்ளைகளுக்காக பண விரயத்திற்கு கண்டிப்பாக சில செலவுகளுக்கு கடன் அமைப்பு தேவைப்படுகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் தானே பார்த்து கொள்ள வேண்டும், அது நல்லபடியாக முடியும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், வியாபாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசி மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்த பயணம் ஏற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் நிவர்த்தி, உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கென்று பெரிய அளவுக்கு ஜாக்பாட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, பழைய கடன்கள் பைசல், உறவு முறையில் காணப்பட்ட இந்த விரோதங்கள் பஞ்சாயத்து தீர்ந்து சந்தோஷம், ஏற்றம், புதிய முயற்சிகள் அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம் பேரானந்தம், தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை, மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பம், பிள்ளைகள் தான் சமாதானம் செய்ய வேண்டும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள், அதுதான் உங்களை மேன்மையடையும். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகளும் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். அவசரப்பட்டு தொழில் வீடு வியாபாரம் போன்ற விஷயத்தில் நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக தொழில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படலாம். திடீர் அதிர்ஷ்டம் வேற்றுமொழி மனிதர்களால் ஏற்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவீர்கள், உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீரும், லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது, வியாபாரத்திலிருந்த கஷ்டங்கள் தீர்வது பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும். தொலைதூர பயணங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
தனுசு. தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், புதிய முயற்சிகள் அனுகூலம், செல்வாக்கு கூட கூட அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த உறவு முறையில் மாற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். புதிய தொழில் மாற்றத்திற்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீரும். புதிய நபர்களிடம் கவனம். கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த குடும்பத்தே கலகலத்து விடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வக்கர சனியால் உணர்ச்சி வசப்படுவது தேவையற்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் தேகாரக்கத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபம் கூடாது. தொழில் முறையில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது அனுகூலமான அற்புதமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்திலிருந்த தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களை மேன்மையடைய வைக்கக்கூடிய அமைப்பு. ராகு நிற்பதனால் மனசஞ்சலத்திற்கு ஆட்படாதீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.